பெரிய பெரிய ஜாமவான்களுக்கு மேடையில் என்னையும் பேச வைத்த என் அப்பா அப்பா என் அம்மா அப்பா மனைவி மற்றும் கடவுளுக்கு நன்றி. இங்கே மனைவி பற்றி ஏன் குறிப்பிடுறேன்னா, பொதுவாக சொல்லுவாங்க வீட்டுக்கும் வேலைக்கும் போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் சந்தோஷமாக இருந்தாலும் வெளியில் வெற்றியாக இருக்க முடியும்னு. ஸோ நான் வெளியில் வெற்றியாக இருக்கிறது காரணம் என் மனைவி. ஸோ என் மனைவிக்கு நன்றி. 26 வருடங்கள், 550 மேற்பட்ட படங்கள், வாய்ப்பு அளித்து கொண்டிருக்கும் அனைத்து தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், என்னை உதவியாளராக சேர்த்து கொண்ட திரு சினிநியூ செல்வம், அவரிடம் என்னை சேர்த்து வைத்த திரு செல்வராஜ், திரு ஸ்ரீதர், திரு லீலாதரன், திரு சந்திரன் அவர்கள், நிச்சயமாக உயர்ந்த இடத்துக்கு வருவேன் என்று கணித்து முதன்முதலில் வாழ்த்துக்குரிய திரு பிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்கள், டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் முடிச்சுட்டு என்னோட தாத்தா முதன்முதல் ஆசிரியர் இருந்த தினமணி பத்திரிகையில் எழுதணும்னு வாய்ப்பு கேட்ட போது வாய்ப்பு கொடுத்த திரு தமிழ் மகன், அப்புறம் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்த பொம்மை வீரபத்ரன், சினிமா எக்ஸ்பிரஸ் ராமமூர்த்தி, ஒரு ஜேர்னலிஸ்டாகவே இருந்து கண்டினியூ பண்ண நினைக்கிற போது நீ பிஆர்ஓவா மாறணும்னு சொல்லிட்டு என்னை மாற வைத்த திரு நெல்லை சுந்தரராஜன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. திரு சினிமா எக்ஸ்பிரஸ் ராமமூர்த்தி, முதன்முதலில் வாய்ப்பளித்த திரு வசந்த், திரு ஜே டி ஜெரி அவர்கள், அதற்கு உதவி செய்த இந்தியா டுடே கல்யாண்குமார், என்னை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு உதவியாக இருந்த கிரி சார், நடிகர் விவேக் மூலமாக இயக்குனர் சரண், மற்றும் என்னுடைய வாழ்க்கையில் பல கட்டங்களில் உதவி செய்த குட்லக் கல்யாணம், திரு தங்கதுரை, ஏஜிஎஸ் வெங்கட், மேலும் என் அழைப்பு ஏற்று இங்கு வந்திருந்து வாழ்த்துக்கூடிய தொடர்ந்து வேலை கொடுத்துக் கொண்டிருக்கும் நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் என் நண்பர்கள், இவர்களுக்கு நன்றி. ஆரம்பம் முதல் இன்று வரை இந்த பிஆர் துறையில் சக்சஸ் இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஊடகத்துறை நண்பர்கள் தான், மற்றும் என்னோட சக பிஆர் நண்பர்கள், அவர்கள் அனைவரும் முதன்முதலில் டீசர் கண்ணவங்க, அவர்கள் அனைவரும் இந்த டீசரை பார்த்ததுக்கு அப்புறம் அனைத்து ஊடக நண்பர்களும் சரி பிஆர்ஓக்களும் சரி தொடர்ந்து தனித்தனியா போன் பண்ணி என்னோட அடுத்த கட்ட முயற்சிக்கு வாழ்த்து சொன்னாங்க. அதுக்கு மனமார்ந்த நன்றி. என்னோட இந்த துறையில் நான் வெற்றிகரமாக இருப்பதற்கு என்னுடன் என் டீம் மெம்பர்ஸ் செந்தில், ரவி, கார்த்திக், மணி, விக்கி, ஆனந்த் மற்றும் இதற்கு முன்னாடி உதவி செய்து இன்று தனியாக வேலை செய்து கொண்டிருக்கும் என்னோட பி டீம் நண்பர்கள் சதீஷ், சிவா, சதீஷ், சவுண்ட் ராஜேஷ் ஆகியவர்களுக்கும் நன்றி. மற்றும் இப்படத்தில் என்னை நடிகனாக்க முடியும் என்று முடிவு செய்து வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் விஜய்ஸ்ரீ அவர்கள், மற்றும் இந்த கேரக்டருக்கு வந்து இவ்வளோ ஃபிட்னஸாக தான் இருந்திருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிற போது ஃப்ளெக்ஸ் ஃபிட்னஸ் இதுக்கு உதவி செய்த திரு எம்டி இர்ஷாத், டெய்லர்ஸ் வில்சன், விஸ்வநாதன், துளசி, லிவிங்ஸ்டன், ராஜேஷ், பாலாஜி, மேனேஜர் செந்தில், மற்றும் என்னோட துறையில் தொடர்ந்து என்னுடன் பயணித்து எனக்கு உறுதுணையாக இருக்கும் என் போட்டோகிராஃபர்ஸ் டீம் கேமரா செந்தில், நரேன், லோகேஷ், சரண், உதயா, விக்கி, கிரண் சார், சரவணன், வீடியோ டீம் நாகராஜ், தினேஷ், ஹரி ஆகியோருக்கு நன்றி. அதாவது நான் வந்து கேபி சார்ட் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஸோ அவர் வந்து பல்வேறு காலகட்டங்களில் ஒரு விஷயம் சொல்வார், அதாவது படிக்கிற காலத்தில் நம்ம படிச்சுட்டு தான் எக்ஸாம் எழுதுறோம், வாழ்க்கையில் படிச்சுட்டு தான் எக்ஸாம் எழுதுறோம்னு சொல்வார். ஸோ இன்னைக்கு வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நபர்களும் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் சோதனை வரும், சமூகம் பல வேலிகளை போடும், தாண்டி விடுவாயா என்று எச்சரிக்கும், வேலிகளை கண்டு பயப்படுவன் சாமானியன், மீறி ஜெயிப்பவன் சாதனையாளன் சொல்லுவாங்க. அது மாதிரி வேலிகளை கண்டு போடும் போதெல்லாம் அதை தாண்டுவதற்கு பல்வேறு காலகட்டங்களில் எனக்கு உதவி செய்த திருத்தந்து எம்டி திரு பாலாதித்தன் அவர்கள், ஏஜி சகோரம் அவர்கள், நக்கீரன் கோபால், மறைந்த கும்பரம் எடிட்டர் பிரியா கல்யாணராமன் அவர்கள், ஆனந்தவீடன் எடிட்டர், மதுரை அன்பு சார், லிப்ரா ரவீந்திர சந்திரசேகர், சி வி குமார், லெஜண்ட் சரவணன், லக்ஷ்மண் ஸ்ருதி ராம் லக்ஷ்மணன், பத்திரிகையாளர் மேஜர் தாசன், பிஆர்ஓ மதுரை செல்வம், குமரேசன், கோவிந்தராஜ், டைமண்ட் பாபு, அப்புறம் என்னோட முக்கியமான கணத்தில் இருந்த திரு கோபி, திரு ராஜி, அப்புறம் கிளாசிக் கிச்சன் சுரேஷ், இவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஸோ கமல் சார்ட்ட 14 இயர்ஸ் ஒர்க் பண்ணின போது பல்வேறு அனுபவங்கள், பல்வேறு மகிழ்ச்சியான தருணங்கள், என்னை அப்கிரேட் பண்ணுறதுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த படத்தோட டெய்லரை வந்து சார்ட்டை காமிக்கணுன்றதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன், சார் என்ன கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த படம் டெய்லர் வெளியான அன்று மே 3 ரஜினி சாருக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டு உங்ககிட்ட மீட் பண்ணணும்னு சொன்னேன். 10 நிமிஷத்தில் சார் லைனில் வந்துட்டு எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க, ஏன் இவ்வளோ நாள் பண்ணல, ஏன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்னை தொலைபேசியில் வாத்திய ரஜினி சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. லைஃப்பில் நான் இன்ஸ்பிரேஷன்ஸை ட்ராவல் பண்ணி சில பேர் வந்து நம்மளை காலக்கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போவாங்க. நான் பேசிக்கலி எம்ஜிஆர் ரசிகர், நான் வந்து என்னோடய ரிங்டோன்லேயே உன்னை அறிந்தால் சாங் தான் வச்சுருப்பேன்.
பல இன்னல்கள் வரும்போது ஆயிரத்தில் ஒருவன்ல வந்து எம்ஜிஆர் சார் ஒரு டைலாக் சொல்வாரு, யார் என்று சொன்னாலும் நானும் தவறான பாதையில் செல்ல மாட்டேன், என் கால்களும் தவறான பாதையில் செல்லாதுன்னு. அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனான விஷயம். இன்னைக்கு லெஜண்ட் சிவாஜி சாரோட 95th பர்த்டே, இன்னைக்கு இந்த விஷயம் நகருதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். சிவாஜி சாருமே, சிவாஜி சாரோட பல படங்கள் இருக்க வசனங்கள் வந்து என்னை அடுத்த கட்டத்துக்கும் என்னை பக்குவப்படுத்துறதுக்குமே வந்து பயன்படுத்திருக்கு. ஸோ கௌரவம் படத்தில் வந்து சிவாஜி சாரோட ஓப்பனிங்கில் வரும், வெற்றின்றது தான் என்னோட தாரக மந்திரம், இது நான் உழைச்சி உத்தியோகத்தெல்லாம் தேடிட்டு இருந்தாலும் இது வெறும் அகந்திலேயோ அகம்பாவத்திலோ சொல்லலை, ஒளிச்சு மீனேலும் வந்தேன்னு சொல்லுவாரு. அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப பயன்படுத்துச்சு. என் சோதனையான காலகட்டத்தில் பலர் என்னை விட்டு போகும்போது பல நண்பர்கள் சொன்னாங்க, நீ தனியால் நீ உன்னால எப்படி நிற்க முடியும், ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் பாசம்பரிலிருந்து ஒரு டைலாக் தான் வந்தது, ஆனந்தா நில், இங்கே இருக்கும் மின்சார விளக்குகள் எல்லாம் அடைத்து விட்டாலும் கூட அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அங்கே ஓரமாக இருந்து கொண்டு இருக்கும் ஒரு சொற்ப வெளிச்சத்தில் ஒரே உருவம் ஓடி ஆடி ஒழித்துக் கொண்டிருக்கும். அந்த டைலாக் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன ஒரு விஷயம். இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமான நிகழ்வுல வந்து நான் என்னோட எங்க அப்பாவை மிஸ் பண்றேன். நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு பல பேர் சொல்லுவாங்க, எனக்கு என்ன தோணுதோ நான் அதை பேசுறேன், நல்லதை பின்னாடியும் கெட்டதை முன்னாடியும் சொல்றாள், இதனால நீங்க பல விஷயங்களை இழந்திருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. நான் எதையுமே இழக்கவில்லை, நான் எதையுமே நான் கொண்டு வரவில்லை, கொண்டு வந்தால் தானே இழப்பதற்கு அப்படின்போது சமீபத்தில் ஒரு பேட்டியில சொன்னாங்க, நீங்கள் நீங்க இப்படி பேசுறீங்களே, நீங்கள் உங்கள் தன்மையை எதுவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் கேட்டபோது, நான் என் தன்மையை நான் முள்ளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன்னு சொன்ன. என்ன சொல்றீங்க முள்ளுன்றீங்க, முள்ளுன்னா குத்துமேன்னாங்க. அது உங்கள் பார்வையில் முள்ளோட தன்மை காலில் மிதிப்பவர்களை கையில் எடுக்க வைக்கும், அதுதான் அதோட தன்மை. சோ நான் என்னை மிதிப்பவர்களை அவர்களால் தூக்கி வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதுதான் எனக்குமே லைஃப்ல வந்து விட்டு கொடுக்கறதுனால கெட்டு போறதில்லைன்னு என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவாங்க. அதையுமே நான் வந்து வீட்டில் கிச்சன்ல இருந்து தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து எனக்கு லைஃப்ல வந்து தேங்காய் சொல்லி கொடுக்கல, தக்காளி தான் சொல்லி கொடுத்தது. அது எப்படின்னா இப்ப வந்து மிக்சி வந்துருச்சு, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தேங்காயில வந்து தேங்காய் பத்தை அரைக்கும் போது தேங்காய் பத்தை மிஸ் ஆகும், ஆனா தக்காளி வந்து ஒரே நசுங்களை நசுக்கணும். அது எனக்கு என்ன சொல்லி கொடுத்ததுன்னா தேங்காய் சட்னி ஒரே நாள்ல கெட்டு போயிடும், ஆனா தக்காளி சட்னி ஒரு வாரம் இருக்கும், விட்டு கொடுக்கறதுனால கெட்டு போறதில்லை. சோ இந்த ஒரு காலகட்டங்களில் தொடர்ந்து பணிக்கவும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து எடுத்து செல்லவும் ஆதரவு கொடுத்தவரும் பத்திரிகை நண்பர்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள். நான் இப்போ நடிகன் ஆகிட்டேன், கதாநாயகன் ஆகிட்டேன்னு சொன்னாங்க, நான் கதாநாயகன் கிடையாது. இந்த படத்தில் வரும் 4 கதாபாத்திரங்களில் ஒரு கதாபாத்திரம்தான். என் பணி பிஆர்ஓவாக இருப்பது பிஆர்ஓவாக தொடரும், என்றென்றும் தொடரும். நன்றி, வணக்கம். நன்றி.